ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி வாழ்வின் வெளிச்சம். குரு வாழ்க, குருவே வாழ்க. இந்த ரெண்டு நாள் பயிற்சி இங்கே நடந்துச்சு. எல்லாரும், அதாவது எல்லாருமே வாட்ஸ்அப்பில் போட்டு பார்த்துக்கிட்டு இருந்தோம். ரொம்ப பேர் யாருக்குமே தெரியாது. பயிற்சி கொடுத்து ஆன்லைனில் படித்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே என்னையும் உங்களுக்கு ரொம்ப பேர் தெரிஞ்சிருக்காது. அதே உங்களை யாருமே எனக்கு ரொம்ப தெரியலை. நீங்கள் வந்திருக்கோம், முகம் பார்த்துருக்கோம். இதெல்லாம் பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. கட்டுக்கோதார், நாங்கள் இதுக்காகவே வெளியே எங்கேருந்து ஓடி வரோம் பாருங்கள். அதுக்கு தான் அவசியம் இந்த பயிற்சி மூலமாக. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே, அதாவது 100% இல்லை, அதுக்கு மேலேயே, அதுக்கு எல்லை இல்லை, இன்ஃபினிட்டிவ்ன்றோம். இந்த இன்ஃபினிட்டி டைமுக்கு உங்களுக்கு கண்டிப்பான முறையில் திருப்தி இருந்திருக்குங்கிறத நான் ஷியராக சொல்ல முடியும் என்னால். ஸோ இங்கே மலர் மருத்துவம் படித்த உங்களும் நல்லா, அதாவது நாங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், ட்ரைனிங் கொடுக்குறோம் பார்த்தீங்களா. அந்த ட்ரைனிங் தான் இங்கே பெரிய விஷயம். ஆஃப்டர் நான் பாடம் நடத்திட்டேன், சர்டிஃபிகேட் கொடுத்துட்டேன், போயிட்டேன் கிடையாது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அது இங்கே தான் 100% நடக்கும். அது நடந்துக்கிட்டு இருக்குது. மலர் மருத்துவத்துலேயும் சரி, நாங்கள் வாஸ்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ ராஜநிலையை நம்ம ஏற்கனவே ராஜநிலையை நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ மலர் மருத்துவம் வாஸ்து பண்ணியிருக்கோம். அடுத்து இன்னொரு வகுப்பு இருக்குது, தாந்திரிக பரிகாரங்கள் வகுப்பு இருக்குது. டேரட் கார்டு இருக்குது, டேரட் இருக்குங்க. அதில் நீங்கள் அழகாக, அதாவது டேரட் தேவதைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலையை சொல்லும், அழகாக சொல்லும். சார் என் பேக் எடுத்தீங்கன்னா அதில் டேரட் கார்டு இருக்கும். டக்குனு எடுத்தால் ஒரு பலன் சொல்லலாம். நம்ம கூட பேசுகிற ஆள் என்ன கலரை ட்ரெஸ் பண்ணியிருப்பான், என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்கிற விஷயத்த இங்கிருந்தே ஃபோன் பண்ணி பேசிக்கிருக்கலாம். சொன்னோம்னா கரெக்டாக சொல்லுவான். அது மாதிரியான அந்த டேரக்ட் தேவதைகளோட அந்த அற்புதம்லாம் அதில் இருக்குது. அது வகுப்பாக எடுக்க போகிறாங்க. ஆன்லைனில் எடுப்பாங்க, வாய்ப்பு கிடைச்சா நேரடி வகுப்பாகவும் எடுப்பாங்க. இன்னொரு விஷயம் நாங்கள் சொல்கிறோம், ஆன்லைனில் எடுத்த வகுப்பு எதுவாக இருந்தாலும் நேரடி வகுப்பில் நீங்கள் ஆன்லைனில் கலந்துக்கிட்டவங்க வந்து கலந்துக்கலாம். மற்ற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஒரு வகுப்பு எடுத்திருப்போம், நேரடி வகுப்பு நடத்தும் போது நீங்கள் திரும்ப உள்ள நுழையிறக்க ஒரு காசு கட்டணும், அப்படி தானே? ஆனால் நாங்கள் அது பண்ண மாட்டோம். புரியுது உங்களை கேட்காமே நான் சொல்கிறேன். இல்லை சார், நாங்கள் அப்படி தான் பண்ணுறோம். அதே இன்னொரு விஷயம் யோசிச்சு பாருங்கள், நம்ம ஒரு ஃபீஸ் கட்டி பணம் கட்டி படிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் கொடுக்குற ட்ரைனிங்கு எவ்வளோ மடங்கு பெரிய லெவலில், அதாவது வருஷம் பூரா ட்ரைனிங் கொடுக்குறோம். எனக்கு ஒரே ஒரு விஷயத்தை இங்கே நிறைய காட்டுறேன். ஒருத்தர் இப்போ பேசினார், அன்றைக்கி ராஜநிலையில் ஒரு மாநாட்டை வச்சு நான் வந்து சும்மா எட்டி பார்த்தேன், அப்படி தானே? திரும்ப நீங்கள் வந்து வகுப்பு படிச்சிருக்கேன்னு சொன்னார்னா அதுதான் இந்த 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 வகுப்போட வெற்றி. இதுக்கு மேலே வர என்ன வெற்றி வேணும்? சும்மா வந்தவர், அவருக்கு அவரு ஜோசியரும் கிடையாது, எதுவும் கிடையாது. சும்மா ஒரு இதை பார்த்துட்டு வந்தவர் வகுப்புக்கு வந்து அட்டன் பண்ணி ஜெயிச்சிருக்காரு. இந்த அண்ணன் இன்றைக்கி சொன்னார், ராஜேஷ் கே ராஜேஷ் டபுள்யூ போட்டு பிடிச்சிச்சுன்னாரு, நிரூபிச்சு காமிச்சிருக்காரு. சார் நல்லா வேலை செய்யும் சார், ஆனால் என்ன நம்பிக்கை, கண்டிப்பான முறையில் அதை முழு நம்பிக்கை வேணும். இந்த தும்பிட்டார் தூளரா, வேலை செய்யும் சார், கண்டிப்பாக வேலை செய்யும் சார், நம்பி செய்யுங்க சார். எல்லாருமே இங்கே வந்ததுக்கு, எல்லாரோடய அந்த இப்படி இருந்ததுக்கு, அது குடும்பம், அதான் நான் சொல்கிறேன், ராஜநிலை குடும்பமாக இருந்ததுக்கு அந்த மகிழ்ச்சி எங்களுக்கும் இருக்குது, உங்களுக்கும் அந்த மகிழ்ச்சியோடய கிளம்புவீங்க. அந்த எல்லாத்துக்குமே நாங்கள் என்ன சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். ஆனால் எனக்கு பெரிய மனசே இல்லை, உங்களெல்லாம் பெரிய மனசு இல்லை, அதுதான் என்னோடய உண்மையான விஷயம். இருந்தாலும் மீண்டும் சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது எல்லோரும் சந்திப்போம், வாய்ப்பு அடைச்சு எல்லாம் சந்திப்போம். மிக்க மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள் எல்லாத்துக்குமே. வாழ்க்கை நாமும் வாழ்வோம், மற்றவங்களையும் வாழ்வோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஏன்னா நம்ம ராஜநிலை சொந்தங்கள் எல்லாருமே, நம்ம ராஜநிலை சொந்தங்கள் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நேற்று காலையில் நான் இந்த வார்த்தை சொல்லும்போது உங்களுக்கு அந்த அளவுக்கு அந்த வார்த்தையினுடைய வீரியம் தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த ரெண்டு நாள் நம்ம குடும்பமாக இருந்திருக்கோம், எவ்வளோ நல்ல விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம், நம்மளை சுற்றி எவ்வளோ பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்துச்சுன்றது நம்மளுக்கு தெரியும். நம்மளுடைய ராஜசேகர் ஐயா சொல்கிறது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஏற்கனவே ஒருத்தர் சொன்னார், ஜெயிக்கணும், நம்ம எல்லாருமே ஜெயிக்கணும். ஜெயிக்கணும்ன்றதுக்கும் தோக்கக்கூடாதுன்றதும் ஒரே அர்த்தம்தான். ஜெயிக்கணுன்றதும் தோக்கக்கூடாதுன்றதும் ஒரே அர்த்தம்தான். ஆனால் தோக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது பிரபஞ்சம் நம்ம மேலே கொடுக்குற வைப்ரேஷன் வேறு, ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது பிரபஞ்சம் நம்ம மேலே கொடுக்குற வைப்ரேஷன் வேறு. ஸோ இந்த ரெண்டு நாள் நம்ம முழுக்க முழுக்க வந்து ஃபுல் ஆஃப் பாசிட்டிவ் வைப்ஸில் தான் நம்ம இருந்திருக்கோம். ராஜநிலை இன்றைக்கு முதல் முறையாக இந்த ரெண்டு நாள் வகுப்பு அட்டன் பண்ணவங்க எல்லாருக்குமே என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நான் வந்து ராஜநிலை பற்றி ஒன்றுமே எனக்கு தெரியாது. எனக்கு ஒரு டாக்டர் இன்ட்ரொடியூஸ் பண்ணார், நான் ராஜநிலைக்குள்ளே வரும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இப்போ கூட எனக்கு 12 ராசி தெரியாது, 27 நட்சத்திரம் தெரியாது. நிச்சயமாகவே
ஆனால் நான் பலன் சொல்லியிருக்கிறது பார்த்தீங்கன்னா குறைஞ்சி குறைஞ்சி ஒரு 1200 பேருக்கு மேலே நான் பலன் சொல்லியிருக்கேன். எனக்கு இந்த கொரோனா பீரியட் வந்து மிகப்பெரிய ஆய்வு பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருந்துச்சு. இந்த கொரோனா பீரியடு எல்லாருக்குமே நான் ஃபோன் பண்ணி, நான் வந்து அப்ராடில் இருக்கிற நம்பர்லேருந்து என்னோடய வேறு வேறு பிஸ்னஸ் நான் பண்ணிகிட்ருக்கேன், எல்லாரோட நம்பர் நானே பர்சனலாக வாங்கி உங்கள் சொந்தக்காரங்க நம்பர் எனக்கு 20 நம்பர் அனுப்புங்க, நான் உங்களுக்கு பலன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் அந்த மாதிரி தான் நான் என்ன வளர்த்தேன். அதுக்கு மேலே எனக்கு இந்த பணிவு இவ்வளவு அன்பாக எனக்கு பேசுகிறதுக்கு கற்றுக் கொடுத்தது வந்து குரு நாகராஜன் சார், பிபி சரவணன் சார் தான். இவங்களை இந்தளவு தலைமை சரியாக இருந்தால் பின்னால் வர எல்லாருமே சரியாக இருப்பாங்க அப்படின்றதுக்கு நம்மளுடைய ராஜநிலை ராஜசேகர் ஐயா வந்து நான் சொல்லி உங்களுக்கு தெரியணுன்றதுல மிகப்பெரிய உதாரணம். இது அப்படியே ஒரு முழுக்க முழுக்க ஒரு ஃபேமிலி. சுதாகர் சார் மணப்பாறையிலேருந்து பேசினார் இல்லையா, அவர்கிட்ட நான் ஃபேஸ்புக்கில் சொல்லும்போது எனக்கு தெரியாது, அவர் தான் இப்போ தான் அவர் சொல்லும்போது தான் எனக்கு தெரியும். இந்த மாதிரி நிறைய பேருக்கு நான் பலன்கள் சொல்லியிருக்கேன். என்னோடய ஆடியோவை எனக்கு அழகாக கரெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க, அதுதான் என்ன இந்த அளவுக்கு வளர்த்துருக்கு. இன்றைக்கி நான் இந்த ஸ்டேஜில் நான் நின்று பேசுகிறேன் அப்படின்னாக்கா முழுக்க 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 ராஜநிலை மட்டுமே தான் காரணமே தவிர எனக்கு வேறு ஒன்றுமே தெரியாது. 20 வருஷம் ஜோதிடராக இருக்கிறவங்க கூட பலன் சொல்கிறத விட நிச்சயமாக அவங்களோட மொபைல் நம்பரை பார்த்து ஜோதிடருக்கே என்னால் பலன் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ஸ் வந்து எனக்கு கொடுத்தது ராஜநிலை மட்டும்தான். நம்ம வாழ்க்கையில் இதை ஒரு தொழிலாக எடுத்து நீங்கள்லாம் பண்ணிங்கனாக்கா எக்கச்சக்கமாகவே நியாயமான வழியில் மற்றவங்களை வளர்த்து நம்ம வளரலாம். நீங்கள் இதை ஒரு வாழ்க்கையாக எடுத்து பண்ணுங்கள். எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். மலர் மருத்துவ வகுப்பு, வாஸ்து வகுப்பு, டேரட் கார்த்திகேயன் சாரோட வகுப்பு, எல்லா வகுப்புமே நம்மளுடைய குடும்பத்திலேயே கிடைக்குது. நம்ம வெளியே போகணும் அப்படின்றது இல்லை, நம்மளுக்கு பயிற்சி மிக கிடைக்கிது. குரு நாகராஜன் சார் சொன்ன மாதிரி பயிற்சி, ஏன்னா எடுத்தோம் போனோம் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு இல்லை. இங்கே இவ்வளவு அழகான ஒரு ஆர்கனைஸ்டாக நான் ஃபேஸ்புக்கில் கூட போட்டிருந்தேன் இன்றைக்கி காலையில். இங்கேருந்தே தான் ஒரு பெரிய ஒரு மெசேஜ் ஒன்று போட்டேன். ஏன்னா நான் சென்னைக்காரி, பிறந்து வளர்ந்தது ஃபுல்லாகவே சென்னைக்காரி தான். இவ்வளவு ஒரு அழகான தண்ணி, நல்ல காற்று, நல்ல மனிதர்கள், நல்ல சாப்பாடு, இயற்கை சாப்பாடு, நான் நேற்று காலையிலேருந்தால் தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். அடிக்கடி நான் வருவேன் சார் ஈரோடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட நான் சொன்னேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு இந்த ஆறு, இவ்வளோ சுத்தமாலாம் எங்களுக்கு இல்லை, அவ்வளோ நான் லவ் பண்ணுறேன் ஈரோடு, அவ்வளோ பிடிச்சிருச்சு இந்த பவானி எனக்கு. சங்கமேஸ்வரர் ஆகட்டும், இந்த அன்பு ஒருத்தர் ஒருத்தர் நம்ம பரிமாறிக்கும் போது நிச்சயமாக வந்து நம்மளுக்குள்ள இன்னும் நல்லது நடக்கும். உங்கள் எல்லாருக்குமே நம்ம அடுத்த தடவை மீட் பண்ணும்போது எல்லாருமே வாழ்க்கையில் ஒரு 10 ஸ்டெப்பு நம்ம முன்னுக்கு போயிருக்கணும். எல்லாருமே ராஜநிலை குடும்பத்தில் எல்லாருமே நம்ம சாதிச்சிருக்கணும். சாதிக்கிறதுக்கு தான் நம்ம பிறந்திருக்கோம் இல்லையா. ராஜநிலை பேர்லேயே இருக்குது, நான் எதுவுமே சொல்லணும் அப்படின்றது இல்லை. அதுதான் நம்ம குருவுக்கு செலுத்துகிற காணிக்கை அப்படின்னு நான் நினைக்கிறேன். படித்தோம், அதை விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லாமல் நான் டாக்டர் அக்ஷயன் சார்கிட்ட கூட பாதகூசம் படிச்சிருக்கேன். சார் சொன்னது ரொம்ப உண்மை. நான்லாம் குருகுலத்தில் ஒரு 2.5 படிச்சிருக்கேன், பாத்திரம் தேய்ச்சி விளக்கு தேய்ச்சி. இப்போ ஒரு 4 முன்னால் நாங்கள்லாம் ஸ்ரீவித்யா படிக்கும்போது எல்லா வேலையுமே செய்வோம், காய்கறி வாங்குறதுலேருந்து கட் பண்ணுறதுலேருந்து சமைக்கிற வரைக்கும். அப்போ தான் அவங்க ஒவ்வொரு டிப்ஸ் சொல்லுவார தவிர நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு வராது. ஆனால் இவர் கற்றுக்கினது, ஆராய்ச்சி பண்ணது எல்லாத்தையும் அப்படியே போட்டு உடைக்கிறாரு. நாங்கள்லாம் கற்றுக்கிட்டது ஒரு காசிலேருந்து வந்த ஒரு சுவாமிஜிக்கிட்ட நாங்கள் ஸ்ரீவித்யா கற்றுக்கிட்டோம். காலையில் 7 அங்கே அட்டண்டன்ஸ் ஆயிடுவோம், காய்கறி வாங்கிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுவோம். அங்கே போயிட்டு பாத்திரம் தேய்க்கிறது, டிஃபன் செய்கிறது, மதியம் சமைக்கிறது. அந்த பாத்திரம் தேய்க்கிறதுக்கு நடுவில் சில வார்த்தைகள் சொல்லுவார். பாத்திரம் தேய்க்கும் போது சில மந்திரங்கள் எப்படி பிரயோகப்படணும்னு சொல்லுவார். நைட்டு 12 வரைக்கும் இருப்போம். இப்படி தான் நாங்கள் 2 கற்றுக்கிட்டோம். காலையில் 7 நைட்டு 12 வரைக்கும் அங்கே கிடைக்காத நிறைய விஷயங்கள் நம்ம ஓமம் பண்ண கற்றுக்கிட்டோம், பிரயோகம் பண்ண கற்றுக்கிட்டோம். அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு தெய்வ பிரயோக எல்லாமே வச்சுருப்போம். இருந்தாலும் அவ்வளவு இருந்தோம் அவங்களாம் நம்மளுக்கு அவ்வளோ சொல்லி யாரும் நம்ம குறை சொல்கிறது. நம்மளுக்கு பிரபஞ்சம் யார் மூலமா என்ன கிடைக்கணும்னு இருக்கோ அதுதான் கிடைக்கும். ராஜசேகர் சார் வந்து நண்பரே நண்பரேன்னும் போது உண்மையிலே சொல்கிறாங்க டச்சோட், எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும், இவ்வளோ பாசமெல்லாம் பேச முடியுமா. அவர் பிபி சரவணன் சொல்லுவார், சகோதரியே அப்படிலாம் சொல்லுவாரா, ஐயோ இவ்வளோ பாசமாக பேசுவாங்களா, இவ்வளோ அழகாக திட்டு நம்மளை கரெக்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு. இன்னொன்று, நம்ம குடும்பத்தில், நம்ம ராஜநிலை குடும்பத்தில் ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு பொறாமை இல்லைங்க. நிச்சயமாகவே நான் ராஜநிலையில் நான் வரும்போது எனக்கு ரொம்ப தயக்கமாக இருக்கும். நான் எப்படி பதில் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியாது. பதில் சொல்கிறதுக்கு தயங்கினவன் நான். இன்றைக்கி நான் மற்றவங்க பதிலை கரெக்ட் பண்ணுற அளவுக்கு என்னை உயர்த்தி விட்டுருக்கேன் இந்த ராஜநிலை. அதுதான் ராஜநிலையோட சக்ஸஸ் நான் நினைக்கிறேன். நான் தயங்கும் போது எனக்கு பொன்னியன் சார் ஆகட்டும், நம்ம பிபி சரவணன் சார், குரு நாகராஜன், யார் யாரோ ஃபோன் பண்ணுறாங்க,
ஏமா நீ தயங்குற நீ சொல்லு நீ சொல்லு நீ சொல்லு கேஆர் சரவணன் சார் எனக்கு மணிக்கணக்காக பேசியிருக்காரு உன் குரல் போல்டாக தான் இருக்கு நீங்கள் பேசுங்க அப்படின்னு வர. ஸோ அந்த மாதிரி நம்மளை ஒருத்தர் ஒருத்தர் வளர்த்து வளர்த்து தான் விட்டோம். மற்ற ஃபீல்டு பாருங்களேன், நான் ட்ராவல்ஸில் இருக்கேன், நான் ஃப்ளைட் டிக்கெட் போடுறேன்னா என்னை விட நான் 25,000 போகிறேன்னா ஒருத்தர் 24,000 போடுவாங்க, நம்மளை கீழே தள்ளுவாங்க. ஆனால் நம்ம ராஜநிலை வந்து செயின் ஆஃப் ட்ரஸ்ட், செயின் ஆஃப் ஹோப், செயின் ஆஃப் பிலீஃப், செயின் ஆஃப் சக்ஸஸ், நீங்கள் எந்த செயின் சொன்னாலும் பாசிட்டிவ்ல அந்த செயின் நம்மளுடைய ராஜநிலை மட்டும்தான். இது வந்து மேடை பேச்சுக்காகவோ என்னுடைய சக்ஸஸ்க்காகவோ அப்படி இல்லை, ஒருத்தரை ஒருத்தர் கை தூக்கி விடுறது தான். இன்றைக்கில் என்றைக்குமே நான் வந்து பிபி சரவணன் சார் வந்து எனக்கு அஸ்ட்ராலஜி கிளாஸ் ஒரு நாள் எடுத்தார், லைஃப் டைமுக்கு நான் மறக்கவே முடியாது. காலையில் 10 மணிக்கு ஆரம்பிச்சிங்க சார் நீங்கள் அந்த கிளாஸ், உங்களுக்கு ஞாபகம் இருக்குதான்னு தெரியல. காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்தவர் நைட் 8:30 வரைக்கும் கிளாஸ் எடுத்தார். நடுவில் ஒரு சின்ன ஒரு முகசுழிப்பு இல்லை, லஞ்ச் பிரேக் 20 நிமிஷம் தான் விட்டார், நோ காஃபி பிரேக்கு, ஆனால் அவ்வளோ சளிப்பு இல்லாமல் அவ்வளோ ஹாப்பியாக எடுத்தார். எத்தனை தடவை திரும்ப 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 கேட்டாலும் இப்படி சலிக்காமல் சொல்லிகிட்டே இருந்தார். ரொம்ப ஆனஸ்டாக தேங்க்யூ ஸோ மச் சார், அதெல்லாம் நான் லைஃப்பில் மறக்கவே முடியாது. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இவ யார் நம்மளுக்கு பின்னால் படித்தவா அப்படிலாம் இல்லை, நான் வளர்ந்துருக்கேன் நீயும் வளர்ந்துவா, இது நம்ம குடும்பம். இந்த எண்ணம் எங்கே வருங்க, நம்ம குடும்பத்தில் மட்டும்தான் வரும். நான் எப்படி இந்த குடும்பம் மூலியமாக இன்றைக்கி இவ்வளோ சந்தோஷமாக நான் நிற்கிறனோ அதே மாதிரி நீங்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும்னு நான் கடவுளையும் இந்த பிரபஞ்சத்தையும் மலர்களையும் பெண்களையும் வணங்கி வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இது நம்ம பவானி சங்கமேஸ்வரர் ஆலயத்தில் பக்கத்துலேயே இருந்து இந்த ரெண்டு நாள் ராஜநிலை அதிர்ஷ்ட அளவுக்கு ஜோதிட வகுப்பை சிறப்பாக முடிச்சிருக்கீங்க. நேற்று கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ளே இருந்த பயம் தயக்கம், அதாவது நீங்கள் ஜோதிடர் தான் எல்லாருமே இருந்தாலும் அந்த ஜாதகத்தை கையில் எடுத்த உடனே எதுக்குள்ளே போயிட்டு எப்படி வந்து என்ன பிடிச்சி எப்படி நம்ம பலன் சொல்ல போகிறோங்கிற ஒரு தயக்கம் எல்லாத்துக்குள்ளேயும் இருந்திருக்கும் கண்டிப்பாக. அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, வந்தவங்களை பார்த்தோன்னா இவங்களுக்கு என்ன தெரியும் ஏது தெரியுங்கிறது அவங்களை பேசுறது வச்சு தான் நம்ம தெரியும். ஆனால் இப்போ உங்களுக்கு அவங்களோட கொடுத்த டேட்டா பர்த்து, அவங்க உங்களுக்கு கூப்பிட்ட மொபைல் நம்பரு, அவங்க வந்த வண்டி நம்பரு, இதை வச்சு இவங்க இப்படி தான் இருக்காங்கங்கிறது 100% உங்களால் கண்டிப்பாக சொல்ல முடியுங்கிற நம்பிக்கை உங்களுக்கு எல்லாருக்கும் வந்துருச்சு இல்லைங்களா? இந்த ஒரு கான்ஃபிடென்ட்டு வேறு எங்கே போனீங்கனாலும் உங்களுக்கு கண்டிப்பாக வரவே வராது. ஆனால் வராமல் சுற்றிக்கிறவங்க நிறைய பேர் இருந்தாலும் நமக்கு இது கிடைச்சிருக்கிறது உண்மையிலே ஒரு பாக்கியம் தாங்க, புரியுதுங்களா? ஏன்னா இந்த விளம்பரம் ஏகப்பட்ட பேர் கண்ணத்தில் படுது, காதில் கேட்டிருக்காங்க, ஆனாலும் உள்ளே வந்து இது கலந்துக்கிறது 1 வருஷமாக சார் அடுத்த கிளாஸில் வர்றோம் அடுத்த கிளாஸில் வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போது அங்கே வினோத் நம்ம ஒருத்தர் பின்னாடி உட்காந்துருக்காரு, ரெட் கலர் சரட்டு ஏனுங்க பாருங்கள், அங்கே இருக்கார் பாருங்கள், கண்ணத்தில் வினோத் ஜி, வினோத் ஜி ஒரு நிமிஷம் வாங்க. இது வந்து நேற்றுக்கு ஒருத்தர் சொல்கிறேன் தப்பான வச்சுக்கிங்க, இந்த மாதிரி இடத்துல சொல்லாமல் தெரியல, நடந்ததெல்லாம் கூப்பிட்டு சொல்லுங்கள், கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் என்னென்ன அனுபவம் சார் கேட்கும்போது ஒருத்தர் வந்து சொன்னார் பேங்களூருக்காரு, நான் இந்த மாதிரி நடந்தது ஒரு இடம் பிரச்சனையாக இருந்தது எனக்கு இந்த மாதிரி முடிஞ்சுது, இந்த நம்பர் வாங்கினேன் இது முடிஞ்சதுங்கும்போது ஜி வாங்க. அது என்னமோ எம்எல்எம்காரங்க சொல்லுவாங்க தெரியுங்களா, ஒன்று நிற்க வச்சுனா நான் இந்த மாதிரி வந்தேன் 1 வருஷத்துக்கு இது பண்ணேன், உழைச்சேன், கார் வாங்கினேன், வீடு வாங்கினேங்கிற மாதிரி எனக்கு என்னமோ பார்க்குறவங்களுக்கு அப்படி தோணுமோங்கிறது தோணுச்சு. இருந்தாலும் அப்போயே கூட வந்து இது அப்படி நினச்சிடாதீங்கன்னு. இப்போ உதாரணத்துக்கு இவர் இன்னொருத்தர் கூப்பிட்றேன், இவர் பேர் வினோத்துங்க, இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷமாக எனக்கு இவர் தெரியும், ஜோதிடத்துறையில் நண்பர். இவர் வந்து ஊர் பேர் ஊர் பேர் திருச்செங்கோட்டில் இருக்கார் சரிங்களா. 2 வருஷமாக தெரிஞ்சாலும் இந்த கிளாஸ் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அட்டன் பண்ணி இதுக்குள்ளே வந்துட்டுருக்கோம். அப்போருந்து கேட்பார் ஜி, வண்டி நம்பர் வச்சு எப்படி ஜி பலன் எடுக்காது, ஃபோன் நம்பர் வச்சு எப்படி ஜி பலன் எடுக்காது, எனக்கு நம்பர் மாற்றிக்கிட்டு நம்பர் வண்டி நம்பர் மாற்றிக்கணும், வண்டி பழைய வண்டி கொடுத்துட்டாரு புது வண்டி வாங்கிட்டாரு என்னங்க, ஃபோன் நம்பரும் பழைய நம்பரும் கொடுத்துட்டாரு புது நம்பர் வாங்கிட்டாரு, எல்லாம் வாங்கி அனுபவிச்சதுக்கப்புறம் உணர்ந்து தான் இது நம்ம இனிமேல் விடக்கூடாது, இதுக்குள்ளே வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கார், புரியுதுங்களா? அதாவது இப்போ இவர் மாதிரியே இன்னும் தமிழ்நாட்டில் நமக்கு ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஆயிரக்கணக்கான பேர் இருந்தாலும் டக்குன்னு நம்பிக்கை வராது. ஏன்னா அவங்க வந்து பெரிய பெரிய ஜாம்பவான்களை பார்த்து இவங்க தான் பெரிய ஜாம்பவான்கள் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ஒவ்வொருத்தரும் ஜாம்பவான்கள் தான். இங்கே நம்ம ராஜநிலை அதிர்ஷ்டாளர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நீங்கள் சின்ன ஆள், நான் பெரிய ஆள், நான் முன்னாடி வந்துட்டேன், சீனியர் ஜூனியர்லாம் கிடையாது,
இங்கே யாருக்குள்ளே என்ன திறமை இருக்கோ. இப்போ இவர் வந்து ஜோதிடத்துறையில் இவர் பயங்கரமான ஆள். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசினாங்க, மஞ்சளா மேடம் ஒரு நாள் கிளாஸ் எடுத்தேன் பயங்கரமாக சொன்னேன்னா அப்படிலாம் கிடையாது. நமக்கு தெரிஞ்சதும் சொல்லிக் கொடுத்தோம், அவங்களுக்கு தெரியல, நம்ம சொல்லிக் கொடுத்த விஷயம். இவங்களுக்கு மட்டும் இல்லை, இன்னொரு அஞ்சாறு பேர் இருந்தாங்க. ஏன்னா என்னென்னா ஃபோன் பண்ணி பேசும்போது ஒவ்வொருத்தங்க அந்த ஜாதகத்தோட துறையில் எனக்கு இந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு எப்படி இது செட் ஆகும்போது இவங்களுக்கு அந்த கிரகங்களை பற்றி ராசியை பற்றி லக்னத்தை பற்றி தெரியலங்கும்போது அதை சொல்லிக் கொடுத்தா தான் அவங்க பேசுறது சரியாக இருக்கும். அப்போ இந்த கிளாஸ்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ணல. அப்போ அதுக்கு முன்னாடியே நம்ம இவங்களுக்கு சொல்லிக் கொடுத்துடணும், இவங்களை ரெடி பண்ணணும்னு நான் சாருக்கு தெரியாமலே சொல்லிக் கொடுத்துருந்தேன். சாருகிட்டலாம் கேட்கல நான். என்னங்க, ஏன்னா எனக்கு நம்ம டீமுக்குள்ளே இருக்கிறவங்க யார் தோத்தாலும் நம்ம டீம் தோத்த மாதிரி. இப்போ இந்தியா டீம் இருக்குது, யாரோ வந்து சரியாக வரல இல்லைன்னா எவ்வளோ ஃபீல் பண்ணுவோம், டோட்டலாக எல்லாத்து கஷ்டம் ஆகிடும் இல்லைங்களா. இப்போ அந்த மாதிரி நம்ம ராஜநிலை டீமுக்குள்ளே ஒருத்தர் தப்பாக ஏதாவது சொல்லிட்டா நம்ம எல்லாத்துக்குமே ஒரு சங்கடம் ஆகிடும். இது வந்து உதாரணம் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேங்க. எவ்வளோ பெரிய ஜோதிட ஆசிரியராக இருந்தாலும் மாணாக்களை உருவாக்கிட்டு உங்களுக்கு எத்தனை மாணவர்கள் கேட்டால் விரல் விட்டு காட்டுவாங்க. எனக்கு வந்து இந்த நாலு பேர், மூணு பேர், அஞ்சு பேர், பத்து பேர், ஆனால் நம்ம இதில் எப்படி தெரியுங்களா 500 பேர் இருக்கும். நம்ம ராஜநிலை அதிர்ஷ்ட லோக்கலி ஜோதிடத்தில் சிஷியர்கள்னு இது வரைக்கும் 500 பேர் நம்ம காட்டுறோம், புரியுதுங்களா. அதில் நல்லா டேலண்டாக வந்துட்டவங்க 164 பேருக்கு மேலே இருக்காங்க. அவங்க மட்டும்தான் நம்ம குழுவுக்குள்ளே அந்த 6 படிநிலை குழு இருக்குது. இது இப்போ இது 7 ஆகும், இன்னொன்று மறைமுகமும் ஒன்று போயிட்டுருக்கோம், மொத்தம் 8 இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த வகுப்பு முடித்தவங்களும் ஒரு இதில் வந்துடுவாங்க. உங்களுக்குள்ளே என்ன டேலண்ட் இருக்குது, யார் யார் எப்படி தயங்குறீங்க அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்போம், புரியுதுங்களா. அவங்கள ரெடி பண்ணி விட்டு மக்கள்கிட்ட என்னென்னலாம் பேசுகிறீங்க, எப்படி பேசுகிறீங்க, அதை எப்படி பேசணும், எந்த மாதிரி கொடுக்கணும், அது மூலிமா எப்படி சம்பாதிக்கிறோம், அவங்களுக்கு எப்படி நம்ம நிவர்த்தி எந்த மாதிரி கொடுக்கணும், அதை ப்ராக்டிக்கலாக. இப்போ உதாரணத்துக்கு நம்ம சென்னையில் ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கலாம், கிளைண்ட்டு அவர்கிட்ட போய் ரெடி பண்ண போகும்போது சென்னை பக்கத்தில் யார் யாரெல்லாம் இருக்கீங்க, இப்போ சென்னையிலேருந்து வந்தவங்களே ஒரு 4 பேர் இருக்கீங்க இல்லைங்களா, எல்லாத்தையுமே வர வச்சிடும் அந்த வீட்டுக்கு. ராஜநிலை அதிர்ஷ்ட லோகலை பிரகாரம் நம்ம ராஜநிலை மாத்திரம் அப்படின்னா பக்கத்தில் வர வச்சு முந்தினால சாரு அங்கே வந்து எல்லா செலவும் அவரே ஏற்றுக்குவார். நீங்கள் வந்தால் மட்டும் போதும், திரும்பி போகிறக்கும் கொடுத்துருவார் உங்களுக்கு, புரியுதுங்களா. நீங்கள் ஒரு நாள் வேலை விட்டு வர்றீங்கன்னா அந்த கஷ்டம் வராமலும் பார்த்துக்குவார். இந்த மாதிரி சத்தியமாக உலகத்தில் யாருமே இருக்கவே மாட்டாங்க. இதை நான் பெருமைக்கெல்லாம் சொல்லலைங்க, நிஜமாலுமே சொல்கிறேன், சரிங்களா. அதாவது நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் அந்த ஊரில் பக்கத்தில் எந்த ஊரில் நம்ம ராஜநிலையை ரெடி பண்ண வர்றோமா, வாஸ்து பார்க்க வர்றோமா அப்படின்னா அந்த ஊரில் நீங்கள் வந்து பார்ப்பீங்க. ஒரு தடவை பார்த்துட்டிங்கன்னா அடுத்து நீங்களே எங்கே வேணால் உலகத்தில் எங்கே வேணால் போய் உங்களால் ரெடி பண்ண முடியுங்கிற அந்த கான்ஃபிடென்ட் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். அதனால் எதுவும் பயப்பட வேண்டாம், நம்மளால் முடியுமா முடியாதா தெரியலன்னா தயவு செஞ்சு கேட்கணும், ஏங்க எனக்கு இது தெரியலன்னு. நம்ம டீமில் நீங்கள் யாருக்கிட்ட கேட்டாலும் கண்டிப்பாக யாராவது சொல்லி தருவாங்க. அவங்களுக்கு தெரியலன்னா எங்களை கூட இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க, சார் இந்த மாதிரி ஒருத்தர் டவுட் கேட்டார் நீங்கள் அவர் கூட சொல்ல, நாங்கள் உங்களுக்கு கூப்பிட்றது வேறு யாருக்குமே தெரியாது, புரியுதுங்களா. அதனால் யாரும் எதுவும் தயக்கம்லாம் வேண்டாம், எல்லோரும் ஒன்று தான், என்ன செய்கிற வேலையை கரெக்டாக செய்யணும். தெரியாதுக்கு சித்திரமும் கை வழக்கம் செந்தமும் நா பழக்கங்கிற மாதிரி புதுசாக உள்ளே வந்தோன்னா கஷ்டமாக இருக்கும், போக போக சரியாயிரும், ஏனுங்க. அதே நேரத்தில் நம்ம கேஆர் சரவணன் சார், மஞ்சுளா மேடம் இவங்கெல்லாம் வந்து இந்த 400 பேர்த்துக்குள்ளே கிடைச்ச பொக்கிஷங்கள். அதுக்கு மேலே இன்னும் ஆளுங்களாம் வந்து சேர்ந்துட்டு இருக்காங்க, நீங்கள் உங்களோட சேர்ந்து, ஓகேங்களா. ஆனால் இதுக்குள்ளே இன்னும் இருக்காங்க, இருக்காங்க, ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இது வந்து எண்கணிதம் மட்டும், இது ஜோசியம் மட்டும், இது வாஸ்து மட்டும், இது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இந்த பிரபஞ்சத்தில் பஞ்சபூதம் எப்படி இயங்குது, புரியுதுங்களா. பிரபஞ்சத்தில் பஞ்சபூதம் எப்படி இயங்குது, நம்மளை எப்படி வழி நடத்துது, எப்படி நல்லா வச்சுக்குதுங்கிற விஷயம், இதுக்குள்ளே என்ன நல்லா இருக்கோ எல்லாம் மனுஷனோட நல்லதுக்கு மட்டும்தான் நம்ம இங்கே கற்றுக்குறோம், புரியுதுங்களா. அடுத்தவனுக்கு கெடுக்கிறதுக்கு ஏமாத்துறக்கு அதுக்கெல்லாம் இங்கே வழியே கிடையாது, புரியுதுங்களா. நீங்கள் அந்த ரூட்டில் போகிற மாதிரி அது எங்கே வேணால் போய்க்கலாம். நேர்மையாக கரெக்டாக இருந்து நீங்களும் நல்லா இருக்கலாம், உங்களை நம்பி வர்றவங்களும் நல்லா இருக்கலாம், இதுக்கு ஃபுல் கேரண்டி. அது இங்கே வந்து இதுக்குள்ளே இத்தனை பேர் இருக்கோம், ஏன்னா இவர் ஒரு உதாரணம், இவர் வந்து இப்போ கண்ணுக்கு தெரிகிற ஒரு உதாரணம், இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, சரிங்களா. அதனால் இதை எதுக்கு எது என்ன சொல்லறோன்னா, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா தமிழர்களும் இல்லை நம்ம தமிழ் புரிஞ்சு தெரிஞ்சுக்கிற யாராக இருந்தாலும், ஓகேங்களா, கண்டிப்பாக ராஜநிலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிட்டாங்கன்னா சத்தியமாக இதை விடவே மாட்டாங்க. இது வந்து கண்டியில் போக ஒரு வரம், இது வந்து ஒரு பிரம்மாஸ்திரம் மாதிரின்னு வச்சுங்களேன், இதுக்குள்ளே எல்லாமே இருக்குது, நீங்கள் எதையுமே பிரித்து பார்க்கணுன்னா கிடையாது, புரியுதுங்களா. உங்களுக்கே தெரியும்,
உங்கள் ஜாதகம் என்னங்கிறது தெரியும், எப்போ என்ன நல்லது நடக்கும் எப்போ கெட்டது நடக்குங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். தெரிஞ்சிச்சுன்னா வேறு எதுக்கு தேடி போக போகிறீங்க நீங்கள், புரியுதுங்களா சார்? அதனால் இது வந்து ஒரு பெரிய வயசான ஒரு ஜோதிடர் ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு, ஒரு வார்த்தை என்னென்னா, வீட்டுக்கு ஒரு ஜோதிடரை உருவாக்கணுங்கிறத என்னோடய லட்சியம்னு அவர் நினச்சார். ஆனால் இங்கே வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் உருவாக்கிட்டு இருக்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா ராஜநிலை தான். இது வந்து கண்டிப்பாக நான் உறுதியாக ஆனஸ்ட்டாக சொல்லிக்கிறேன். எல்லா கிரெடிட்டும் நம்ம ராஜசேகர் ஐயாவுக்கு தான். நன்றிங்கய்யா, அனைவருக்கும் வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன், வெற்றி உண்பதே. ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேங்க நான், அதாவது வந்து ஜோசியர்லாம் உருப்பிட மாட்டான், அவன் ஊருக்கே ஜாதகம் பார்ப்பான், ஆனால் அவன் உண்மையாக மாட்டான்பா. இந்த நிலையை நம்ம மாற்றணுங்க, இதுக்கு ராஜநிலை தான் ஹெல்ப் பண்ணும். ஸோ இன்னும் இப்போ வந்து இந்த டேட்டில் இருந்து நான் அடுத்த வருஷத்துக்குள்ள நம்ம எந்த அளவுக்கு வளர்கிறோம் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணி காட்டணும், அதுதான் ராஜநிலை. ஐயா சார், ஒரு அஞ்சு நிமிஷம் கேட்டுக்கொள்கிறேன், முடிஞ்சது. ஏஆர் சொன்னதுக்கு அப்புறம் நான் தான், சரிங்களா? நேரம் ஆச்சு, புத்துப்பாண்டி ஐயா வெளியே கிளம்பணும், வாங்க. நண்பர்கள் உள்ளிட்ட அளவிற்கு அவைக்கும் வணக்கம். இன்றைக்கி ராஜநிலை ரெண்டு நாள் வகுப்பெல்லாம் முடிச்சிருக்கீங்க, இதோடு முடியறதில்ல, இதிலிருந்து உங்களுக்கு ஆரம்பம் வைக்குது, சரிங்களா? எல்லாரும் உங்களுடைய அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுடைய ஃபோன் நம்பரு, வீட்டு நம்பரு, கார் நம்பரு, டூ வீலர் நம்பரு எல்லாத்தையும் எடுத்து ஆராய்ச்சி பண்ணுங்கள். மினிமம் ஒவ்வொருத்தரும் ஒரு 50 பேர்த்தையாச்சும் பண்ணுங்க, சரி? இந்த ஒரு மாதத்துக்குள்ளே ஒரு 50 பேர்த்தை நம்ம ஆராய்ச்சி பண்ணணும்னு ஒரு டார்கெட் வைங்க, பண்ணி பாருங்கள். தயவுசெய்து அவங்ககிட்ட போய் கான்டாக்ட் பண்ணி அவங்களுடைய ஆராய்ச்சியிலே உங்கள் நிலைகள் எடுத்து சொல்லி அவங்களுடைய நிலையை எடுத்து சொல்லுங்கள். சொன்னீங்கன்னா அவன் அப்படியே இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க, ஏன்னா அந்தளவுக்கு உண்மை இது. ராஜநிலை ஒரு சாத்தியமான உண்மை, அதனால தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. ஏன் வந்து ஒவ்வொரு குழுவும் இப்படி அப்படியே பல்கி பெருகுதுன்னா, ஃபோன் நம்பர் எல்லோரும் மாற்றிட்டோம், எல்லாருக்குமே அந்த ப்ராட் மைண்ட் வந்துருச்சு, எல்லோரும் வளரணுங்கிற எண்ணம் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாமை கிடையாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு சொல்லி கொடுக்குற மைண்ட் எல்லாருக்குமே இருக்குது. அந்த லெவலுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. தயவு செய்து இதை இதோடு விதாடாதீர்கள், நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுங்கள். ஆராய்ச்சி பண்ணும்போது உங்களுக்கே உண்மை தெரியும். இன்னும் 1000 பேர் அது லட்சமாக மாறி நம்முடைய ராஜநிலைக்கு வருவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு இதுவும் இல்லை. ரொம்ப நல்லாவே இருக்கும். அதுக்கு ஐயா சொன்ன பரிகாரங்களையும் அப்ளை பண்ணுங்கள். ஐயா பரிகாரம்லாம் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, அந்த பரிகாரத்தை தயவு செய்து உங்கள் சூழ்நிலை கேட்டு போயிருந்தால் அதை பயன்படுத்துங்க. பயன்படுத்தி ஜெயித்ததில் நானும் ஒருவன். ஐயா சொன்ன மாதிரி நான் பரிகாரம் பண்ணேன், ஏன்னா சிரமங்கள் இருந்தது, பரிகாரம் பண்ணதேன். கொரோனா டைமு, நான் குமராபாளையம் தான், பவானிங்கிறது ஒரு ஆறு தான், இந்த ஆறை என்னால் தாண்டி வர முடியல, எல்லாமே பிளாக் பண்ணிட்டாங்க, எல்லா இடத்துலையும் பிளாக்கு. அப்போது என்னால் இங்கே பவானிக்கு வர முடியல. அப்போ நான் பர்சல் வச்சுக்கிட்டு வந்தேன் கூடுதுறைக்கு, பர்சல் வச்சுக்கிட்டு வந்து கூடுதுறையில் வந்து அந்த பரிகாரத்தை பண்ணணும், பண்ணி நான் ஜெயிச்சிருக்கேன், சரிங்களா? நம்முடைய குறைகளை நாமளே நிறைகளாக மாற்றுறதுக்கு ராஜநிலை துணை புரியுது. அதனை நாம் தான் நமக்கு முதல்ல ப்ரூவ் பண்ணிக்கணும். அப்போ அவர் சொல்கிற பரிகாரத்தை நான் கரெக்டாக பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு பாரம்பரிய வகுப்பு எடுக்கிறீங்களான்னு கேட்டாங்க. நான் கான்ஃபிடெண்ட்டாக சொன்னேன், என்னால் எடுக்க முடியும் சார்னு சொன்னேன். டெஸ்ட்டெல்லாம் வச்சாங்க, டெஸ்ட்டெல்லாம் வச்சு நான் இது பண்ணி தான் இப்போ இது பண்ணேன். இங்கே மாணவர்கள் படிச்சுட்டு இருக்கிறாங்க, சரிங்களா? அப்போ அந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு ஒரு என்ன ஒரு இதுன்னா தகுதின்னா, நம்மளை நான் வளர்த்துக்கிற தகுதி தான், அது இந்த ராஜநிலை கொடுக்கும், சரிங்களா? எல்லாருக்கும் அனைவருக்கு எல்லாருக்கும் வணக்கம். இந்த ரெண்டு நாளில் ஏதோ ஒரு சின்ன சின்ன குறைகள் இருந்தால் எங்ககிட்ட சொல்லுங்கள், அதையும் அடுத்த இதில் நாங்கள் திருத்திக்கிறோம். நிறைகளை வெளியே சொல்லுங்கள், எல்லோரும் நல்லா இருப்போம், வாழ்க வளம். நண்பர்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான மாலை வணக்கங்கள். ரெண்டு நாள் வகுப்பு சிறப்பாக முடிஞ்சது, சிறப்பாக இருந்தீங்க, உங்கள் அனைவருக்கும் என் நன்றிகள். இதில் நம்ம குழுவில் வந்து யார் அப்படின்னா, எனக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஒரு நண்பர் வந்து திரு சின்னதரை, சரிங்களா? அவருக்கு நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவிக்கணும். ஏன்னா என்னோடய பயணம், என்னோடய நெருங்கிய பயணம் இன்றைக்கு வரைக்கும், நாங்கள் என்றைக்கு ஜோதிடம் கற்றுக்க ஆரம்பித்தோமோ அன்றையிலிருந்து இன்று வரை என்னோடு மிக நெருங்கி வந்து கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட வந்து செந்தில், சரவணன், தீபன், லோகநாதன், சின்னதுரை, நாங்கள் ஒரு டீம் ஜோதிடத்தில்.
ஆனால் இன்றைக்கு வரைக்கும் என்னோட நெருங்கி வந்துட்டுருக்காரு. அவருக்கு நன்றியை தலை வணங்கி சிரம் தாழ்த்தி நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். அடுத்தபடியாக நமது ராஜாவளிக்கு மிகப்பெரிய பொக்கிஷம் திரு பி பி சரவணன். நிச்சயமாக அவர் எடுத்த நடவடிக்கை தான் வந்து இன்றைக்கி ராஜ்யங்களை உலகம் மூலம் தெரிஞ்சிருக்குது. அதுக்கு அவர் ஒரு முக்கிய காரணம். அடுத்து நம்மோட ஐயா குருநாகராஜ் ஐயா, அவருக்கும் என் சிறந்தாழ்ந்த தந்தை. உண்மையிலேயே வந்து இது கடவுள் கிஃப்ட். ஐயா குருநாகராஜ் ஐயா நம்ம ராஜ்யங்களை நினைஞ்சு நம்மளோட பயணம் பண்ணுறது கடவுள் கொடுத்த கிஃப்ட். தெய்வ கடாட்சம் நம்ம கணக்கில் போனால் 68, சரிங்களா? அது மிகப்பெரிய ஒரு இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்காது. இந்த நேரத்தில் அவருக்கு நன்றி, நமக்கு சிறந்தாழ்ந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தபடியாக நம்ம கே ஆர் சரவணன் சார், அவர் சொன்னால் டெஸ்ட்லாம் வச்சாமே. அதாவது சரவணன் சாரை கண்டெடுத்த ஃபஸ்ட் யார்னா பிபி சரவணன் சாரும் சிறுதுறையும் தான். அதில் சரவணன் சாருடைய இதில் வந்து பிபி சரவணன் சார் சொன்னார் நல்ல ஒரு இதுங்க. சிறுதுறை வந்து அவர் எதையுமே உறுதி கொடுக்க மாட்டார், அவ்வளோ சீக்கிரத்தில் யாருக்குமே உறுதி கொடுத்துட மாட்டார். ஆனால் கேஎஸ்ஆர் சரவணன் சார் சொன்னார் இல்லை தாராளமாக எடுக்கலாம் அப்படின்னு. உண்மையிலே அவருக்கு ஒரு தேங்க்ஸு நான் சொல்லிக்கணும் சின்னதுரைக்கு. ஏன்னா அவர் என்ன சொல்கிறோ அது நடக்கும், அதுதான் உண்மை. என்னோட பயணம் பண்ணுறாங்க இடையில பிச்சிட்டுலாம் போனாங்க பார்த்தீங்களா, அவரை பற்றி தெளிவாக சொன்னாங்க. அவங்கள பற்றி எல்லாமே யார் யார் என்னோட பயணம் பண்ணி இடையில நவுந்து போனாங்களோ அவங்கள பற்றி எல்லாம் எல்லா விதமும் சொன்னார். நான் கேட்கல, நட்பு நம்ம நண்பன் தானே, நண்பர்கள் என்றைக்கும் முதுகில் குத்த மாட்டாங்க, நெஞ்சில் குத்துவாங்க தவிர முதல் குத்த மாட்டாங்க, சரிங்களா? முதுகில் குத்துனாங்க கவலைப்பட தேவையில்லை, போகிறவங்க போயிட்டு போகிறாங்க, சரிங்களா? அடுத்தபடியாக மஞ்சுளா அண்ணன் நம்ம ராஜ்யங்களை கேட்டு அடுத்த நல்மத்துக்கள் உங்களுக்கும் என்ன நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இனி அடுத்து நமது குழுவில் புதிதாக உள்ளே நுழைபவர்கள் அனைவருக்குமே வாய்ப்புகள் காத்திருக்கிறது. அனைவரும் நீங்கள் சரியாக பயன்படுத்துங்கள், உங்களை உலகம் அறிய செய்வோம். நீங்கள் ஜெயிக்கணும், என்னுடைய ஒரே இது ஜெயிக்கணும். ஜெயிச்சிங்கன்னா அடுத்த இடத்துல இருப்பீங்க, தோக்கக்கூடாது. ராஜ்யங்களை கொள்கையே வந்து ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும், இதுதான் என்னுடைய இது. ஏன்னு கேட்டிங்கன்னா நல்லா நிறைய தோத்துட்டேன் வாழ்க்கையில், நிறைய தோத்தேன். எனக்கு புத்திமதி சொன்னது யார் தெரியுங்களா? என் பையன்தான் எனக்கு புத்திமதி சொன்னாங்க. இந்த நேரத்தில் அவனுக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவன் சொன்ன அட்வைஸ் தான் என்னை இந்தளவுக்கு கொண்டு வந்து வச்சுருக்குது, சரிங்களா? அது அவனுக்கு ஒரு மூலிமா நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து ராஜநிலை புத்தகம் முதல் புத்தகம் வடிவமைத்தது என் மகள் பிரியா, அவங்களுக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என் குடும்பத்தும் அவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து இந்த ராஜநிலை உருவாக காரணமாக இருந்த திருமதி ராஜாமணி செல்வராஜ், அவங்களுக்கும் இந்த சமயத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவங்க இருந்ததுனால தான் என்னால் ஆய்வுக்கு போக முடிஞ்சது. அவங்க வந்து என்னுடைய கடையோட பார்ட்னர், பவானி ஸ்டீல்ஸோட கடையோட பார்ட்னர், மேட்டூர் கடையோட பார்ட்னர். அவங்க இருந்ததுனால தான் கடையை விட்டுட்டு நான் தெரு தெருவாக ஊர் ஊராக அலைஞ்சு இந்த ஆய்வுகளை மேற்கொள்ள முடிஞ்சுது. அவங்க இல்லைனாலும் ராஜ்யங்களை கிடச்சிருக்காது. ஆக அனைவருக்கும் இந்த சமயத்தில் நன்றியை தெரிவித்து கொண்டு வாழ்க வளமுடன் அனைவரும் வளமாக வாழ்க வாழ்த்துகிறேன். நன்றிகள் நண்பர்களே. இனிய காலை வணக்கங்கள்.